ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க அந்த வீடியோவுக்கு போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ட்ரிகோனோமெட்ரியில் எக்ஸசைஸ் 3.7 ஃபஸ்ட்டில் 4th சப்ஜெக்ஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே தெரியும், 11th போர்ஷன் வந்து மாணவர்கள் ரொம்ப புதுமையாக இருக்குது. ஸோ மாணவர்கள் ரொம்ப விளக்கத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இதை வந்து நான் நடத்த ஆரம்பிக்கிறேன். ஸோ மாணவர்கள்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன சமயம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 4th சப்ஜெக்ஷன் சயின்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் சி மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் சி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ சைன் பி காஸ் சி. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது மூணு ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா, நம்ம வந்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும். எப்படின்னா, இங்கேயும் சைனு, இங்கேயும் சைனு, இங்கேயும் சைன். ஆனால் ஆப்போசிட் சைடில் ரெண்டு தான் சைனாக இருக்குது, ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் காஸாக இருக்குது. ஸோ வந்து நம்ம அதுக்குற மாதிரி நம்ம வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நிறையா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பர்டிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும்னா சம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஸோ எல்கேஜிஸ் எடுத்துக்கிறேன். எல்கேஜிஎஸ் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இந்த சயின்ஸ் ஸ்கொயர் ஏ சயின்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர்ஸ். ஸோ நான் ரெண்டு சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ரெண்டு ஃபஸ்ட்டுனா சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்னுடைய ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி தெரியும். ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, சயின்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர்ஸ் என்ன ஃபார்முலானா, சைன் பி ப்ளஸ் சி இன்டு சைன் பி மைனஸ் சி. ஸோ இது ஒரு ஃபார்முலா இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அந்த சொன்ன, சைன் பி ப்ளஸ் சி இன்ட்டு சைன் பி மைனஸ் சி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் தெரியும், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா, சைன் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறத சைன் ஆஃப் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக இந்த ப்ளஸ் ஏ அந்த பக்கமாக மைனஸ் ஏவாக மாறிடும். தட்ஃபோ இது எப்படி இருந்தோம்னா, பை மைனஸ் ஆஃப் ஏ வரும், பை மைனஸ் ஏ எழுதலாம் இன்ட்டு சைன் பி மைனஸ் சி அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சைன் 180 மைனஸ் தீட்டாவோடைய ஃபார்முலா மறுபடி தெரியும். தேர்ஃபோர் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 180 மைனஸ் தீட்டா சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. தேர்ஃபோர் சைன் பை மைனஸ் ஏ சைன் ஏ. இந்த இடத்துல சைன் ஏ ப்ளஸ் சைன் ஆஃப் பி மைனஸ் சி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த சயின்ஸ் ஃபெரியவையும் இந்த சைன் ஏவையும் அப்சர்வ் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்ட்டு வரும், ஓகே, சயின்ஸ் ஃபெரியே சைன் ஏ ரெண்டுலேயும் சைன் ஏவை காமா எடுத்துடலாம். டஃபோ சைன் ஏ மிச்சர் இருந்ததில் சைன் ஏ மிச்சர் இருக்கும், இந்த இடத்துல ப்ளஸ் ஆஃப் இங்கே மிச்சர் இருக்கும், சைன் என்னது பி மைனஸ் சி. ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும். நான் ஒரு டைம் திரும்ப சொல்கிறேன், இந்த எல்கேஜிஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஆர்டிஜிஸை பார்த்துக்கோங்கன்னா, சைன் ஏ சைன் பி காஸ் சி. கண்டிஷன் வந்து ஏ பி சி மூணு ஆட் பண்ணால் பை. நான் வந்து சூஸ் பண்ணுறது சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் சி. அதுக்கு என்ன ஃபார்ம்னா, சைன் பி ப்ளஸ் சி இன்ட்டு சைன் பி மைனஸ் சி. இந்த பி ப்ளஸ் சி இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ப்ளஸ் ஏ அந்த பக்கம் போனால் மைனஸ் சி, அப்போ சைன் ஆஃப் பை மைனஸ் ஏ இன்ட்டு சைன் ஆஃப் பி மைனஸ் சி. சைன் ஸ்கொயர் ஏ அப்படி சொல்கிற வந்துட்டு இங்கே சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் ஏ இன்ட்டு சைன் பி மைனஸ் சி. நெக்ஸ்ட் இது ரெண்டு அப்சர்வ் பண்ணும்போது சைன் ஏ வெளியில் காமன் எடுத்துக்கிறேன், மிச்சம் சைன் ஏ ப்ளஸ் சைன் பி மைனஸ் சி. தஃபோ ரிமைனிங் என்ன பண்ணுறேன், இப்போ ஒன் செகண்ட் திரும்பவும் இந்த இடத்துல சைன் ஏ இங்கும் சைன். இந்த ஏ கிப்பர் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே கண்டிஷனில் இருந்து ஏவோட வேலைன்னா அந்த பி ப்ளஸ் சி அந்த பக்கம் போகணும், அப்போ பை மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி. ஸோ இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு சைன் ஆஃப் பி மைனஸ் சி இந்த இடம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சைன் ஆஃப் ஏ இன்ட்டு 180 மைனஸ் தீட்டா. இப்போ தான் பார்த்தோம் ஆல்ரெடி 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, அதே மாதிரி பை மைனஸ் ஏ சைன் பை மைனஸ் ஏ சைன் ஏ. இங்கேயும் பார்த்தோம்னா சைன் பி ப்ளஸ் சி ப்ளஸ்ஸு சைன் பி மைனஸ் சி. ஸோ இதுக்கு நமக்கு ட்ரிகோனோமெட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, இதுக்கு என்ன ஃபார்முலானா, வி நோ தட்
sin c plus sin d is equal to sin c plus d divided by 2 into cos c minus d divided by 2. The formula is equal. So in the formula use one of the LHS is equal to sin a into b plus c. C c is b plus c into d is b minus c. Therefore 2 sin of c equals b plus c. B plus C plus D equals D minus C. The whole divided by 2 into cos. Cos C equals B plus C. B plus C D equals minus R. Minus R is equal to multiply. Minus and B minus B minus R minus C plus C. The whole divided by 2. Whole part here. Okay, next sin a in the plus c to minus c, minus c plus c cancel. 2 sin in the b, b happen 2b, 2b divided by 2 into in the minus b plus b cancel. Cos 2c divided by 2. Next in the 2 to 2 cancel, in the 2 to 2 cancel. The remaining answer is sin a, the 2 will not be able to go. 2 sin a sin b cos c. இங்க சம் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த சம் ஆரம்பத்துல சொன்னேன் 2 sin a sin b cos c அது வந்து RHS equal. Therefore LHS is equal to RHS when proved. கண்டிப்பா இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெளிவான விளக்கத்தோட கேட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகே, தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.